Gilbert, darling. இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த? டெல்லி, பாம்பே, கல்கத்தான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன். ஃபாரின்க்கெல்லாம் புல் சப்ளை பண்றேன். புல்லா? ஆ. தண்ணி கப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? என்ன ஊரு? ஆப்பிரிக்கா, இவன் சொந்த ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற 1000 ஆட்டுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். 1000 ஆடு டெய்லி ஏரோப்ளேன்ல போடு. எதுக்கு? புல்லு தின்றதுக்கு. உனக்கு ஏழு கப்பல் ஏழு மலை தெரியுமா? ஆமா. அவ ஏழாவது கப்பல் கட்டுறதுக்கு நான் தான் 500 ரூபாய் கடன் கொடுத்தேன். கப்ப ஏழு மலையே துண்டு நாம சொல்றான். யாத்தடா ரீல் விடுற? அவ எங்க ஊரு? அவன நம்பாத என் மோதிரத்தை உரிட்டு வந்தவன். சுமாரு, என்ன அங்கெல்லாம் எப்ப கூட்டி போவீங்க? ஈவினிங் பிளைட்ல போயிட்டு மார்னிங் பிளைட்ல காப்பி போட வந்துடலாம் டார்லிங். ஐயோ, நான் யானைக்கு அல்வா வாங்கி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் டெய்லி குதிரைக்கு குலோப் ஜான் குடுக்கறேன். மேம், பண்ணிக்கு என்னடா வாங்கி கொடுப்பேன்? பாப் பான் குடுப்பேன். வேலை பாரு மேம். போடா பரதேசி, இங்க பாரு, இந்த ஹோட்டல்ல பிச்சை எடுத்து இதெல்லாம் சேர்த்திருக்கான். இது பாருங்க, சும்மா பிச்சைக்கார அவன் வேலை சொல்லாதீங்க. ஜாலி ஜோல்மா, இவன பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கா. இவன நம்பாத டாலிங், இவனுக்கு ஆல்ரெடி கள்ளக்காதல் இருக்கா. எனக்கடா? ஆமா, இவன் தகர டப்பா திறந்து பார்த்தா ஒரே அழுக்கு லவ் லெட்டர். அதிகமா பேசாத, எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலை விட்டு நிக்கிருவேன். யார் யார விட்டு வேலை விட்டு அனுப்புறது? மேம், நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி, ஸ்வீட், காரம், ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட், இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் நடத்துறே. அம்மா கிட்டே மாட்ட போறே, வீட்டை விட்டு வெளியே போறே. என்னவே வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறியா? ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிளிக்கல. நான் மண்ணாங்கட்டி மகன் எங்க இல்லடா? என்ன நீ உன்ன ஐயா ஐயான்னு மறைச்சு நிக்கிறா? என்னைக்கா ஒரு நாள் நீ அம்மா கல மாட்ட போற. நீயும் குளாஸ், உங்க ஐயாவும் குளாஸ். மண்வாசனே மறக்க முடியல டாலிங். பள்ளி, அரச நம்பி இந்த புருஷனை கை விட்டுறத. நீ கவலைப்படாத டாலிங், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற டெல்லி, பாம்பே, துபாய்னு போயிடலாம். அங்க 100 ரூபாய் கிடைச்சா வித்துருவாடா. என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சா? 200 ரூபாய் தான் விற்பேன். அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அனிமனுக்கு 900 போயிருவோம். காரவடி போலாங்க. அது வந்து வந்து என் வாழ்க்கை பிரச்சனை. இவன் குறுக்க நிக்கான். என் வாழ்க்கை பிரச்சனை இவன் குறுக்க நிக்கிறான். என்னது? வள்ளி என்னை காதலிக்குது. இல்ல, என்ன காதலிக்குது? காதலிக்கிறது டிஸ்கஷன் சண்டையா? எங்க சக்கா கூப்பிடவ? வள்ளி வள் வள்ளி வள்ளி வள் வள் வள்ளி 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 வள்ளி. ஆமா, இந்த பயல் என்னமோ சொல்றாங்க. என்னது? வந்து வந்து உனக்கு யார பிடிக்குது? இல்லாத நேரத்துல எடுத்து விட்டான். போய் சொல்லணும். எப்படி சொல்லிருப்பான்? பதில் சொல்ற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பார்க்க கூடாது. இவனுக்கு மட்டும் இல்ல, யாரா இருந்தா சரி, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா 10,000. யாருக்கு லெட்டர்? பாய் ஃப்ரெண்டுக்கா? எங்க அப்பா எழுதிட்டு இருக்கேன். அப்பா, இத எழுதி முடிச்சிட்டு அப்புறம் பாய் ஃப்ரெண்டுக்கு தான். இங்க வசதியா தானே இருக்கீங்க? அப்படி எதுக்கு அப்பாவுக்கு லெட்டர்? எங்க அப்பா இங்க வரதா லெட்டர் போட்டிருந்தாரு. தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு மட்டும் வர வேண்டாம்னு எழுதிட்டு இருக்கேன். ஓகே, ஏன் 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 இப்படி எழுதுறீங்க? பாவம் வயசானவரு, இங்க வந்தா என்ன போகுது? வந்தா என்னவா? இந்த வீட்டுக்கு வந்தா வாய் மூடிட்டு இருக்கணும். எங்க அப்பா வாய திறந்தாருன்னா மூடவே மாட்டாரு. நான் பரவாயில்ல, இந்த வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி எல்லாராலே வாய் மூடிட்டு இருக்க முடியுமாங்க? வாஸ்தவம்தான். சரி, இப்ப நீங்க படிக்கிறீங்க, எனக்கு இன்னும் ரெண்டு பக்கம் எழுதி முடிக்கணும். ஓகே, ஒரு நிமிஷம். நான் இங்க வந்ததுனால உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம். என்ன இதுல எனக்கு சிரமம்? இல்ல, எனக்கு வேற ரூம் இல்லாதனால உங்க ரூம் எனக்கு விட்டு கொடுத்துட்டீங்க. அதனால என்னங்க, இட்ஸ் ஜஸ்ட் எ கிவ் அண்ட் டேக் பாலிசி. நாளைக்கே நான் மதுரைக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்க ரூம் எனக்காக விட்டு கொடுக்க முடியல. அந்த மாதிரி தான். அப்படி எல்லாம் தப்பா நினைக்காதீங்க. ஏ ரூம்க்குள்ள நான் யாரும் அலோ பண்றது இல்ல. ஆமா, இன்னைக்கு அந்த ரோஜா பூ எடுத்துட்டு போனீங்களே,
உங்க கேர்ள்ஃப்ரெண்ட் என்ன சொன்னா? அத ஏன் கேக்குறீங்க? நான் அவளை பார்க்கவே முடியல. ஐயோ, அப்ப அந்த பூவை என்ன செஞ்சீங்க? அந்த ரோஜா பூவை அவ ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல இருக்க கிளாஸ்ல வச்சிட்டு வந்து. கரெக்ட். அது ஒரு நல்ல ஐடியா தான். உங்க மனசுல இருக்கிற காதல சொல்றதுக்கு அது நல்ல வழி தான். அத அவ பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பானே. யார் கண்டா? அந்த பூவை எங்க அம்மா முன்னாடி எடுத்துட்டு வந்து நின்னாலும் நின்னுடுவா. ஏ? அவ ஒரு மாதிரி டைப், கொஞ்சம் மூடி. ஆனா ஒண்ணு மட்டும் வச்சீங்க, 1000 பேரை பார்த்தாலும் அவளை மாதிரி ஒரு அழகிய பார்க்கவே முடியாது. நல்ல படிப்பு, நல்ல குடும்பம் வேற. ஸ்டாப் இட். ஒரு பொண்ண பத்தி இன்னொரு பொண்ணுக்கு முன்னாடி அளவுக்கு மீறி புழவே கூடாது. வெரி பேட் மேனர்ஸ். அவளை பிடிச்சு அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கவே தானே. கோபிச்சுக்காதீங்க. எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை, ஆனா அதுக்கு உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. நீங்க பெரிய ஹீரோ, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நீங்க டாக்டர் படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் என்ன அவகிட்ட போய் சொல்ல சொல்றீங்களா? தப்பு இல்லைங்களே, உண்மைதானே? ராஜேஸ்வரி தொட்டுக்கீரா உப்பில்லா காலையில ஒரு டம்ளர் பால், அதுவும் சக்கரை இல்லாமே, 8 மணிக்கு ரோட்டி பார்லி தண்ணி, அதுவும் உப்பு இல்லாமே, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கேப்பக்கூழு வேக்காடு தண்டி கீரை, அதுவும் உப்பு இல்லாமே, 4 மணிக்கு கேப்ல ஹார்லிக்ஸ் கொடுக்க சொன்னாங்க, நைட்ல 2 சப்பாத்தி தொட்டுக்க பருப்பு சட்னி, அதுவும் உப்பு இல்லாமே, ரிலாக்ஸா இதை சாப்பிட சொன்னாங்க. என்னடா அது? தெரியல, மாத்திரை அப்பப்ப சாப்பிடணும் மேடம். என்ன சாமியாரா வியாதியேசுறான், எனக்கு இருக்கிற அதெல்லாம் இதுக்கு மேல நான் பேச மாட்டேன் மேடம். ஆட யார் யாருக்கு என்னென்ன எப்பப்ப கொடுக்கணும்னு மேடம் என்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. கிஷ்கும்பா, என்ன பாக்குறீங்க? சாப்பிட வேண்டியதானே? இது எப்படி சாப்பிடுறது? வாயில உடஞ்சா தானே சாப்பிடறதுக்கு? வாயிலே இல்ல, நான் கையே பிடிச்சி உள்ளே திரிக்க சொன்னாங்க மேடம். ஆட சமைச்சுக்கிட்டு வெளியே அனுப்பிச்சுட்டு எவனோ உருப்பிட நாய் கொண்டாந்து வச்சிருக்க. நாய் நாய் அப்பறங்க, நீ எங்கடா போனே? நீர்த்துக்கையா, ஒரு நிமிஷம் தயார் பண்ணிக்கிறேன். வெளில எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா. அதான் என்ன கேஸ், முதல் கேஸா? இதுவரை சமயத்துல உள்ள போக மாட்டேங்குது. நீ சொல்லு, வெளியே வாங்க சொல்றேன். யோ, நான் வரையா? கேஸ் சொல்லு. எல்லாரும் கொலை பண்ணிட்டு தான் வக்கீல் தருவாங்க. நான் கொலை பண்றதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அம்மா, எங்க கொல்ல போற? உங்க வீட்டுலதான். எங்க வீட்லயா? யாரு? என் தம்பி ஜெகனா? வெட்டிடு, பயங்கரமா பிளாக்மெயில் பண்றாயா? இல்ல, ஒரே வெட்டா வெட்டிடு செத்துருவான். அது எங்களுக்கு தெரியும் எப்படி வெட்டணும்.
நீ தூங்கும் போது அவனை வெட்டிடு. சரி, நான் தூங்கும் போது எப்படி கொல்ல முடியும்? அவன் தூங்கும் போது நீ அவனை வெட்டிடியா? அதான் எப்படி இப்படி பண்ண எப்படி எப்படி மிஸ்டர் ஜிலோ, எனக்கு இந்த ஏழை பணக்காரன் பெரியவன் சின்னவன் வித்தியாசமே கிடையாது. இந்த நாட்டை ரெண்டு நாளைக்கு எங்கிட்ட ஒப்படைங்க, சரி பண்ணு. இருக்கிறவன் இல்லாதவன் கொடுக்கணும், இல்லாதவன் இருக்கிறவங்க கொடுக்கணும். இப்போ உங்ககிட்ட ரம் இல்ல, நான் கொடுக்குறேன் அடி. அடிங்க அங்க முதலாளி பசங்களா தூங்கிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க போட்டுக்க துணி கூட இல்லாம நாய் மாதிரி லோலோ லோலோன்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க படுங்க, உன் இடத்துல நான் படுக்கிறேன். ஓகே, ஹாப்பி பர்த்டே டு ஜிலோ, ஹாப்பி பர்த்டே டு ஜிலோ. படுங்க ஜிலோ, பிடிவாதம் பண்ணாதீங்க, படுங்க. எல்லாம் வரும், படுங்க. ஓகே, ஹாவ் எ ஸ்வீட் ட்ரீம், குட் நைட் மிஸ்டர் ஜிலோ. என்ன ஒரு வாசனையான நல்ல கனவா வரும். வக்கீலையா என்ன சொன்னாரு? முதல்ல நாய் வாய அடைக்க சொன்னாரு. அடைக்கிறேன். கொலைக்காத, ஊத்துற குடி. ஒரே சாட்சி, நாய் கதையை முடிச்சுட்டேன். இன்னும் நாலு நாளைக்கு நீ எந்திரிக்கவே மாட்டேன். அந்த கில்பர்ட் ஜான எங்க? பிறந்த நாளே பெட்ல படுத்துருக்கான். பிறந்த நாளா? இல்ல, அவன் இறந்த நாள். இன்னைக்கே அவன் கதையை முடிச்சிடுறேன். உனக்கு கடைசி தூக்கம். ஐயோ ஐயோ ஐயோ, நாயமாரி கடிக்கிறானே.